கல்யாணம் பெருசா நடக்கணும்டா. பொண்ணோட அப்பா அம்மா வரலனாலே விஷயம் வெளியே தெரிஞ்சிடும்ல. 19 வயசுல பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அந்த அழகர் எங்கேயாவது தூங்குவான்னு நினைக்கிறேன். சாகட்டும்டா. எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு மலர் கிட்ட சொன்னேன். ஊர்லே இல்லாத மருமக இந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்கானா? ஒரு மனங்கிட்டையும் இல்ல. நம்மளால 4 பேர் அசிங்கப்படும். அசிங்கப்படுத்துற இடத்துல நாம இருக்கணும். இந்த தடவை அழகர் மாட்டிருக்கோம். நம்மளா தேடி போய் அழிக்கிறது வேறடா. இந்த தடவை அவன் பொண்ண அவனே அனுப்பி வச்சிருக்கான். அவன் நமக்கு கிடைச்ச பெரிய ஆயுதம்டா. ஐயா, நீங்க அவங்க அப்பா பத்தி பேசுனத எல்லாத்தையும் கேட்டுச்சு போலகுது. என்னங்க ஐயா பண்றது? பாத்துக்கலாம். திடீர்னு அது கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டா உங்க திட்டம்லாம் ஒன்னும் இல்லாம போயிடுமே ஐயா. எங்க போவா? அவ வீட்டுக்கு தான் போனோம். அங்க என்ன வெத்தலை பாக்கு வச்சா வரவேற்க போறாங்க? அது இல்லங்கய்யா, அது பிரபா தம்பி கிட்ட போய் சொல்லிடுச்சுனா தம்பி நம்மள தப்பா நினைக்கல. டேய், சும்மா ஓலப்பாயில் நாய் பூந்த மாதிரி தோண தோணாங்காது. எல்லாம் பாத்துக்கலாம். போய் டீ போட்டு எடுத்துரு வா. சரி இருங்கய்யா, போய் எத்தனை சொல்றேன். போ, நீ போட்டு எடுத்துரு வாடா. ம், சரிங்க. ஹாய் மாமா. மாமா, மாமா. ஆ, என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நமக்கு என்னைக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது? அதை விட மாப்ள யார் இல்லைன்னு சொன்னது, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் சொல்லி என்ன ஆக போகுது விடு. முதல்ல கூட சும்மா தான் கேட்டேன், இப்போதான் தெரியுது ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லுங்க மாமா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒன்று ஒன்று செய்யறோம். ஆனா ஒவ்வொருத்தர் வேற மாதிரி எடுத்துக்கிட்டா மனசு கஷ்டமா இருக்குல்ல. புரியல மாமா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுல எனக்கு கோபம் இருக்கு வருத்தம் இருக்கு. மாப்பிள்ளை கொடு. தம்பி நீங்க முடிய. இல்ல வேண்டாம். பிரபா, உங்க அம்மா தாம் தும்னு குதிச்சா, அவகிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன தப்பு செஞ்சாலும், நமக்கு பிடிச்சி செஞ்சாலும் பிடிக்காம செஞ்சாலும் ரெண்டும் நம்ம பிள்ளைங்க, நம்ம கூட தான் நிக்கணும்னு சொன்னா இல்லையா? சரி மாமா, அதெல்லாம் யாரு இல்லைன்னு சொன்னது. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்காக கேடோ கெட்டு போடுன்னு விட்டுற முடியுமா? நாங்க அவங்க கூட இருக்கோம். எங்க பிள்ளைங்க எங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்குன்னு சொல்லத்தானே இப்படி ஒரு பெரிய கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அதெல்லாம் இல்லைன்னு யார் சொன்னது? சக்தி நாளைக்கு வெளியே போகும்போது ஒருத்தரும் ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது பாரு. ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கல்யாண விஷயத்த சொன்னா தானே அவங்களும் அமைதியா இருப்பாங்க. மாமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியல.